நான் இப்போ எங்கே இருக்கோம், கொடைக்கானல் இருக்கோம். கொடைக்கானல் எங்கே இருக்கிறோன்னா கரெக்டாக கொடைக்கானல் நகராட்சி வெள்ளி நீர் வீழ்ச்சி பூங்கா அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நீர்வீழ்ச்சி வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே கொடைக்கானல் சுற்றி பார்க்க வந்தோம். வாங்க அந்த நீர்வீழ்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி வந்து எப்படி வருதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி பாருங்கள், சம கூட்டமாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட்லாம் வந்துருக்குறாங்க பார்க்க, சுற்றி பார்க்க. வாவ், வாட் எ பிளேஸ். வந்து ஒரு ரூம் பிடிச்சு நாங்கள் தங்க போகிறோம். ரூமுக்கு ஆளுக்கு 200 ரூபா போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேருக்கு ஒரு 4000 ரூபா வந்திருக்கு. ஸோ அந்த ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க, ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் எல்லாருமே சேர்ந்து. ரூம் ரூம் வாடகை ஒரு 5000 ரூபா கிட்ட வருது. 5000 ரூபா சொல்றாங்க. ஆமா, நான் நைட் மட்டும் இருக்கிறேன். நம்பர் ஃபயர் கேம்ப் இருக்கு சொல்லிருக்காங்க. அந்த என்ஜாய்மெண்ட்ல தான் நாங்க வந்திருக்கோம். அதுக்காண்டி தான் அங்க இருந்து கொடைக்கானல் என்ஜாய் பண்றக்காண்டி வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நம்புறோம், இறக்கிறோம். ஆடல் பாடல் எல்லாமே இங்க நடக்க போகுது. ரெண்டு லொகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து நல்லா தீ நல்லா நின்னறியும். இது வந்து இங்க பாருங்க, இது வந்து மழை பெஞ்சுனா அந்த இடத்துல வைக்க முடியாது. அதனாலதான் அவங்க வந்து அந்த இடத்த கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நாங்க எதுனாலும் வச்சுக்கலாம். இதுல உள்ள எதுனாலும் ஒளிஞ்சிக்கலாம். ஓடி பிடிச்சி ஆடம் பாத்திருக்கீங்களா? பசங்களா இருக்கும், என்ஜாய் பண்ணிடலாம். இது வந்து அந்த ஒளிஞ்சி ஆடுற இடம். பிளேஸ் வந்து நிறைய இருக்கு. பட் நம்ம பிளேயரும் அதிகமா இருக்காங்க. கிரிக்கெட் பிளேயர். ஆமா, கிரிக்கெட் பிளேயர் நீங்க பாத்திருப்பீங்க. இங்க வந்து கண்ணாம்பூச்சி பிளேயர் நிறைய இருக்கும். இவர் தான் அதோட கேப்டன் மிஸ்டர் அந்தோனி. ஆமா, நாங்க என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு மறுநாள் நாளைக்கு வீடியோ போட்டு விடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூம் உங்களுக்கு காட்டணும் தெரியுமா, அது வந்து கேன்சல் ஆகிட்டு அது வந்து அமௌண்ட் வந்து அதிகமா சொல்றாங்க. சோ இப்போ வந்து நாங்க வேற ரூம் வந்து பிடிச்சிருக்கிறோம். அந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூம். இதுக்கு மேல இதுக்குள்ள ஒரு ரூம், ரெண்டு ரூம் பிடிச்சிருக்கிறோம். சோ இங்க கொஞ்சம் பிரைஸ் கம்மியா சொல்றாங்க. மொத்தம் 3 ரூம் பிடிச்சிருக்கிறோம். அது இது ரூம். சோ ரூமுக்கு 6 பேர் தந்துடும். கொடைக்கானல் வந்தாச்சு. இப்போ அங்க என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ கொடைக்கானலில் சூசைட் பாயிண்ட் அங்கே தான் அங்கே போயிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து வேற லெவலில் இருக்கு. பாருங்க, ஃபுல்லாக பனி.
வேற லெவல் பனிமூட்டமா இருக்குது, லைட்டடா தூருது. வாங்க நம்ம அங்க போய் பாப்போம். பனி வந்து ரொம்ப அழகியா இருக்கு. இந்த இடத்தோட கிளைமேட் மொத்தமா மாறிட்டு. ஆமா, பக்கத்துல உள்ள சரியா தெரிய மாட்டேங்காங்க, நீங்களே பாருங்க. பின்னாடி கடலா இருக்கா மக்கா இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த சூசைட் பாயிண்ட் இருக்குது. சோ அந்த பனிமூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்குது. உள்ள அங்க போய் பாக்குறதுக்கு வந்து 10 ரூபா கேக்குறாங்க. பனி விழுந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இங்க ஒரு சூசைட் பாயிண்ட்ல மேல ஏறி பாக்குறதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க. வாங்க அது மேல ஏறி பார்ப்போம். இங்க இருந்து பாக்குற வியூஸ் பார்க்க வேற லெவலா இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். கொடைக்கானல்ல அந்த சூசைட் பாயிண்ட்ல போய் பார்த்தோம், ரொம்பவே எக்ஸைட்டா இருந்துச்சு. எல்லாம் கொடைக்கானல் வந்திருக்கோம். இப்ப எங்க என்ன நடக்குன்னா அங்க பாருங்க, ஃபயர் கேம்ப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்ம அண்ணன். உங்க அண்ணன் பேர் என்ன? பாண்டியன் தான் நமக்கு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. இவர் தான் காலையிலேருந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட். 2 ரூம் 3 ரூம் விளக்கு பிடிக்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.